2024 வருட தைப்பொங்கல் திருநாளில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்பட இருக்கிறது. ரொக்கத்தொகை 1000 ரூபாயும் பரிசு தொகுப்பும் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட இருக்கிறது. முதலில் இதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு பிறகு டோக்கனில் உள்ள எண்களின்படி பரிசு தொகை வழங்கப்பட இருக்கிறது. மேலும் இதனோடு சேர்ந்து தமிழக அரசு வழங்கும் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட இருக்கிறது. பொங்கல் பரிசாக வழங்கப்படும் 1000 ரூபாய் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடையாது. வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் கிடையாது. சர்க்கரை ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கும் 1000 ரூபாய் கிடையாது. அரிசி வாங்கும் அரிசி அட்டை ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் பரிசு தொகை ரேஷன் கடைகள் மூலம் தமிழக அரசு வழங்குகிறது. இதனோடு சேர்த்து பரிசு தொகுப்பும் வழங்குகிறது தமிழக அரசு. மாதா மாதம் பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பொங்கலுக்கு முன்பாக ஜனவரி 10ஆம் தேதியே வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இத்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் இம்மாதம் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.